அனைவருக்கும் வணக்கம். இன்று 19 ஆகஸ்ட் 2020 புதன்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் உள்ளது 40 அனுபந்தம் சத்சங்க வகையில் எண்ணிக்கையில் 49வது சத்சங்கம் செய்யுள் 26 அதனுடைய பொழிப்புரை முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது வந்து ஆன்ம ஞானம் அடைந்தவன், தன்னை அறிந்தவன் இந்த உலகத்தில் தன்னை அவன் எப்படி வைத்து கொள்ள வேண்டும், தன்னை எப்படி காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுனுடைய ஒரு ஆரம்பத்தை கொடுத்துருக்கார். உலகத்தில் ஒட்டு மொத்தமாக நீ வந்து இப்போ கோர் ரகசியம் தெரிஞ்சவன், உண்மையை உணர்ந்தவன், சத்தியத்தை உணர்ந்தவன், சத்தியத்தை தன்மயமாக தரிசித்தவன், சுரூபமாக தரிசித்தவன், முழுமையான ஞானம் அடைந்தவன். உலகம் வந்து உனக்கு வந்து இப்போ வந்து ஒரு பச்சை பொய்ன்னு நல்லா தெரியும். உலகம் பொய்ன்னு தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? அவனுடைய தோற்றமயமான விழிப்பு நிலையாக, விழிப்பு நிலையில தானே இதெல்லாம். இதுக்கு என்ன தனியா இன்னொரு நிலை இருக்கான்னு, ஆன்ம ஞானம் அடைந்த நிலைன்னு ஒரு நிலை கிடையாது, தனி நிலை கிடையாது. ஆன்ம ஞானமும் தனி கிடையாது, தனியா வந்தது எல்லாமுமே விழிப்பு நிலை தான். இதை நம்ம நல்ல அடிப்படையில உணரணும். தனியா வந்தது எது? விழிப்பு நிலை. ஆன்ம ஞானம் முழுமை. இது வந்து ஒரு நிழலுக்கு கூட ஈடு கிடையாது. எது? நமது விழிப்பு நிலை. முக்கியமாக ரெண்டு அறியும் நிலைகள் இருக்கு. அதாவது மனிதன் வந்து என்னென்னவோ காட்சி மயமாக, ஒலிமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டு நிலைகள். ஒன்று வந்து நனவு நிலை, இன்னொன்று கனவு நிலை. ஆழ்ந்த உறக்கத்தில் எப்பயாவது கனவு வருது, அந்த கனவு நிலை. இந்த நனவு நிலை, கனவு நிலையாவது உண்மையை காமிச்சுக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சமே பொய், ஒரு பொய்யான பிரபஞ்சம் நம்மளுடைய கனவாக வந்து கொண்டிருக்கின்றது காமிக்குது. நனவு வந்து ரொம்ப சத்தியம் போல வாழ்பவன் அப்படியே அவனுடைய ஹிருதய துடிப்புகளோடு அவன் உணர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி, அதற்காகவே அவன் நான்ன்ற தன்மையை உண்மைன்னு எடுத்துக்கிட்டு சத்தியமாக இந்த உலகத்தை நினைத்து, தன் உடலையும் நினைத்து, உயிரையும் நினைத்து, அதற்காசரம் விவகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கான். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்துல வந்து அவனுடைய சுப வாசனைகள், பூர்வ ஜென்மத்தில் அவன் செய்த சுப காரியங்கள் முக்கியமாக உணர்ந்த ஒரு ஞானியை ஏதோ விதத்தில் அவன் அவருக்கு வேண்டிய ஏதோ தன்மையில் இணக்கம் கொண்டு உதவி செய்து வாழ்ந்து விட்டான். அதனால அவனுக்கு அடிச்சது ஜாக்பாட். என்ன? இந்த ஜென்மத்தில் வந்து இந்த உடம்புல, இந்த நான் பாவத்தில், இந்த பெயரோட, இந்த உயிரோட உடலாக இருக்கும் பொழுது அவனுக்கு திரும்பி வந்து அவர் எப்படியாவது தோன்றி அவனுக்கு ஞானத்தை புகட்டும்படியாக அவன் செய்து கொண்டான். அதனால தான் எப்பவுமே சத்துக்களை, ஞானியரை, உணர்ந்தவர்களை எடை போடக்கூடாது. மனத்தாலேயோ புத்தியாலேயோ எடை போடுறதுக்கு அப்பாற்பட்டவர்கள் எடை போடுற உன்னால முடியாது. இன்னொன்று வந்து சாதாரணமாகவே வாழ்க்கையிலேயே வந்து புத்தியை பழுக்க எடை போடும் புத்தியாக மாற்றி விடக்கூடாது. எப்பவுமே எப்படி இருக்கணும்? நெகிழ்ந்து குழைந்து கிடக்கணும். பக்குவம்ன்றது அதுதான். நான் திடமா இல்லைன்னா அங்க வந்து புத்தியில வந்து திடமான தீர்மானங்கள், முடிவுகள், திட்டங்கள், எதிர்பார்ப்புகள், நல்லவைகள், கெட்டவைகள்னு பொருள்கள்லேருந்து ஆட்களை பிராண்ட் பண்றது வரைக்கும் எல்லா தொழில்களும் இங்க நடந்துட்டு இருக்கு புத்தியில. அதுவே எண்ண ஓட்டங்களா மனத்துல இருந்துகிட்டே இருக்கு. நீங்க விழிப்பு நிலை வாழ்க்கையை பாருங்களேன், ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும் பாருங்களேன். ஃபுல்லா தன்னை வந்து பகுத்து பகுத்து வெட்டி 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 வச்சிட்டார், தன்னையே வெட்டி வச்சிட்டார். உள்ள
புத்தியில எனக்கு இது தெரியும் எனக்கு இது தெரியாது, இது சாமர்த்தியமா நான் பண்றேன், இந்த இடத்துல நான் ஏமாந்துட்டேன், இந்த இடத்துல வந்து என்ன வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க, அவன் என்னை விட சாமர்த்தியம் பார்த்துட்டான், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேல்யூவேஷன்ஸ். ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு க்ஷணமும் வேல்யூவேஷன் 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 போயிட்டு இருக்கிறது தான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது இந்த முக்கியமாக இந்த ஆன்ம ஞானத்துக்கு வந்து வர 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 பாக்கியம் செய்தவர்கள் எப்படி பாக்கியம் செஞ்சிருக்காங்கன்னா, ஓன ஜென்மம் வரைக்கும் என்னவோ விதத்துல உணர்ந்தவரோட சம்பந்தப்பட்டிருக்காங்க, என்னென்னவோ விதங்கள். சம்பந்தம் இல்லாமல் சத்திய பொருள் தன்னை காண்பிக்காது. இது எங்க நடக்குது? உலகத்துல எங்கேயுமே நடக்கல. இந்த ஞான வீழ்ப்பி யாகம் போல பிரதிதினம் நேரடியாக எந்த புத்தகத்திலும் பார்க்க முடியாத, இந்த உலகத்தில் எங்குமே உணர்ந்தவரே இல்லாத பாலைவனம் போல இருக்கின்ற இந்த பூமியில எப்பேற்பட்ட நுணுக்கமான நுணுக்கம் பொருளை பத்தியே சுத்தி 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 கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, அதை நோக்கி ஒருவனை உள்ளே செலுத்தி கொண்டிருக்கின்றது இல்லையா. சோ அப்படி இருக்கிற இந்த புத்தியே புத்திக்குள்ள தனித்தன்மை அற்று போய்விட்டது. உண்மையில் தனித்தன்மை இல்லை, நான்பாவம் இல்லை. எப்பேற்பட்ட பிரச்சனையோ எப்பேற்பட்ட எதிர்பார்ப்போ எப்பேற்பட்ட கவலைக்கோ எப்பேற்பட்ட துக்கத்துக்கோ ஒரு புத்தி வருந்தினாலோ ஒரு மனம் வருந்தினாலோ எண்ண ஓட்டங்கள் மூலமாக, ஐயோ இப்படி லாஸ் நடந்துடுச்சே, இப்படி ஒரு இழப்பு நடந்துடுச்சே, நல்ல ஒரு நண்பரை இழந்து விட்டோமே அப்படின்லாம் நினைச்சா கூட எல்லாவற்றையும் இது என்ன செய்கின்றது, ஆன்ம ஞானம் என்ன செய்கின்றது, பிறப்பே உண்மையில் இல்லை என்பதெல்லாம் வந்து தெரிய வந்துடுது. நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் அது என்னென்னவோ விதமாக உருவாகி பழைய பதிவுகள்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த எண்ணமே எண்ணம் எண்ணப்பட்டால் கூட நமக்குள் வந்தால் கூட இல்லையேப்பா அந்த மாதிரி யாரும் இல்லையேப்பான்றது ஞானம். அதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். அது கூட என்ன, உணர்ந்தவர் மூலமாக தான் கிடைச்சிருக்கு, வேற எதுவுமே கிடையாது. உணர்ந்தவர் 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 அறிந்தவர் தன்னை அறிந்தவர் ஞானி. பெரிய பொருள் ஞானமும் ஞானியும் ரெண்டு கிடையாது, அதுவே வந்திருக்கு, உடல் எடுத்து வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்குன்னா அந்த சுபவாசனை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு வந்துருக்கு, வேற எதுக்குமே வரல, வேற எதுக்கும் வரல. அந்த சுபவாசனையில் அவன் என்னென்னவோ ஏங்கி தவித்து இணக்கம் கொண்டு வாழ்ந்து விட்டான், சில வினைகளையும் ஆற்றியிருக்கிறான், உடலாலையும் மனசாலையும் புத்தியாலையும் பணிந்து போன ஜென்மம் வரைக்கும் வாழ்ந்துட்டான். அதனாலதான் இங்க வந்து வயசு கிடையாது, வினைகளுக்கெல்லாம் வயசு கிடையாது, வினைகள் போய்கிட்டே இருக்கு. ஏன்னா அடிப்படை உண்மை ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அகந்தை தான் வந்து நம்மளுடைய உணர்ச்சிகள், அகந்தை தான் எண்ணங்கள், அகந்தை தான் சகலமும். விழிப்பு நிலையும் சரி ஆழ்ந்த உறக்க நிலையும் சரி இல்லாமல் போவது கூட, தூக்கத்தில் இல்லாமல் போவது கூட அகந்தை தான் போகுது. ஆன்மா உற்பத்தி ஆகல தூக்கத்துல, ஆன்மா வந்து அகந்தைய நகத்தல, அகந்தை இல்லாம போகுது. ஏன்னா அகந்தை ஆராய்ச்சி செய்யப்படல, நான் என்பது என்னன்னு ஆராய்ச்சி செய்யப்படல. தூக்கத்துல எப்படி போகுது, முடியல, அதனுடைய கொத்தடிமையாக இருக்கும். அதாவது இந்த உடலுக்குள்ள நாம வந்து நம்ம புத்தியில எங்கிற மாதிரி உடம்புக்குள்ள புத்தி இருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அப்புறம் எண்ண ஓட்டங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருந்து யோசிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமுமே வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் டவர்னுடைய எல்லா ப்ராசஸிங் நடக்கிற இடம், கால்ஸ் வெளில அனுப்புறதும் சரி மொபைல் டவருக்கு கால்ஸை ரிசீவ் பண்றதும் சரி எல்லாம் நடக்கும் இடம் நமக்குள் நடப்பதாக நாம் புத்தி மனம் அகந்தைய வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஆக்சுவலா அவைகள் தான் வந்து அகந்தை தான், அகந்தைன்னு சொன்னா மனம்ங்க, இல்லாட்டி மனம்னு ஒரே ஒரு வார்த்தை வச்சுருந்தோம், மனம் தான் அகந்தை நான்பாவம், மனம் தான் வந்து புத்தியினுடைய எல்லா விதமான இரட்டை உணர்ச்சிகள். ஸோ இந்த மனம் அந்த
எண்ணம் மூலமாக உணர்ச்சி மூலமாக நான்பாவம் மூலமாக அவனாக விழிப்பு நிலைக்கு கொண்டு வருகின்றது. அதனோட தேவைக்கு அதை ஆட்டுதுங்க, அதனோட தேவைக்கு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு தூசியை கூட பொருளாக்கிடும், உருவத்தை படைச்சுக்கும். இப்பவே நான்பாவம் வந்து எண்ணமயமாக பிறவி 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 போல போய்கிட்டே இருக்கு, உணர்ச்சி மயமா போய்கிட்டே இருக்கு. அப்புறம் வந்து இந்த உடல் தூக்கத்தில் இறந்தது போல் கிடக்கிறதே தவிர இதனோட உயிர்ப்பையும் அதுதான் வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த உடம்புக்கு இன்னும் தெம்பு வரல, தெம்பு வருவதே எக்ஸாக்டா தெம்புன்னு ஒண்ணு வந்த உடனே அந்த கர்மாக்கு தான் அந்த தெம்பு. தூக்கத்துல கிடைக்கிற ரெஸ்ட் எதுக்குன்னா இங்க விரயம் பண்றதுக்கு, செலவழிக்கிறதுக்கு. அங்க சேத்த சொத்து எதுக்கு, இங்க சீரழியத்துக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தூக்கத்தில் நாம் அனுபவித்து சேர்த்த நல்ல ரிலாக்ஸேஷன், உடம்புக்கு கிடைச்ச ரிலாக்ஸேஷன், மனதே அற்ற ஒரு மனதே கொஞ்சம் கவலைகள் அது இதுன்னு எண்ணமயமா இருந்ததெல்லாம் போய், யாரோ ஒருவர் ஒரு ஆக்சிடென்ட் அதெல்லாம் பார்த்துட்டு கித்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவர் டெத்து கித்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, அந்த ஒரு நடுவில் இடைப்பட்ட தூக்கத்தில் அதை என்னமோ பழையதா போ தள்ளி பிடிக்கின்றது அந்த தூக்கம். ஸோ அதில் வந்து அவன் வந்து மீண்டுடுறான், அந்த ஷாக்குலேருந்து அதிர்ச்சியிலேருந்து மீண்டு விடுகின்றான். அடுத்த நாளே ஒரு 6 மணி நேரத்தில் அவன் மீண்டுடுறான், ஒரு 6 மணி நேரம் தூங்கினா போகிறோம் மீண்டுடுறான். ஆனால் திருப்பி எதுக்கு, திருப்பி இங்கே இழக்கிறதுக்கு தான். ஏன்னா நானுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு ஊரில் ஒரே ஒரு சாலை, அது நேரம் கொண்டு போய் மலை உச்சிக்கு போயிட்டு அங்கே அந்த அதள பாலத்து அதள பாதாளத்துக்கு தள்ளி விட்டுருன்னா அதில் வேகமாக போயிட்டு இருக்கிறது தான் அகந்த. எண்ண மயமா, உடம்பு மயமா, உணர்ச்சிகள் மயமா. ஸோ அங்கே கிடைக்கிற தெம்பு என்ன பண்ணுது, வாரி இறைக்குது. எழுந்ததுலேருந்து உணர்ச்சி எண்ண ஓட்டங்கள் இதை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா தத்தாய பிண்டம்னு வாங்க. தத்தாயன்னு என்ன அர்த்தம்னா சூடு ஏற்றப்பட்ட, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லன் உலைக்களத்தில் அப்படியே இரும்ப பழுக்க காய்ச்சுவான், அது ஒரு குண்டா ஒரு பால் மாதிரி இருக்கட்டும் அப்படியே காய்ச்ச காய்ச்ச என்னாகும், நெருப்பு சூரியன் போல ஆயிடும், தக 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 தகன்னு ரெட்டும் ஆரஞ்சும் கலந்து அது இரும்பாவே தெரியாது, அந்த மாதிரி ஆயிடும்ல. அதே தான் இங்கே வந்து ஆன்மாவில் கிடைச்ச சுகத்தை நான்பாவம் என்ன பண்ணுது, மனம் என்ன பண்ணுது, உடம்பெல்லாம் ஜகஜோதியா எப்பப்பாரு உணர்ச்சி மயம் என்ன மயம். ஆனால் உண்மை என்ன, எதுவுமே கிடையாது, அசைவு கூட கிடையாது. சூடேறுதல் எங்கே வருது, இந்த சூடேறுதல் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு டிப்ரெஷன் இது இந்த வகையிலலாம் சொல்லி மாளாது. ஸோ இங்கே எதுவுமே அற்ற ஒரு ஸ்டில்னஸும் சைலன்ஸும் நம்மளுடைய சொரூபம். இது எழுந்து கொள்வதே என்ன, அங்க அடைஞ்ச சுகத்தை கம்ப்ளீட்டா கடைசி வட்டி ஏத்திக்கிட்டு வினைகளாக விளைவுகளாக புதிய பதிவுகளாக போட்டுக்கொண்டு திருப்பி அடுத்த நாள் இன்னும் வேகமா எழுந்துக்கிறதுக்கு, வினைகள் ஆற்றுறதுக்கு, வினையினோட விளைவுகளோ வினைகளோ புது வினைகளோ என்னவோ, மொத்தத்துல நான் என்னன்னு தெரியலன்னா, உணர்ச்சிகள் என்னன்னு தெரியலன்னா, புத்தியினுடைய உணர்ச்சிகள் என்னன்னு தெரியலன்னா, மனத்தினுடைய எண்ணங்கள் என்னன்னு தெரியலன்னா, இது வந்து உடல் இறப்போ உடல் தூங்க போறதோ அகந்தையை முடிப்பதில்லை, அஞ்ஞானம் தொடர்கின்றது. மனத்துக்கு இப்ப கூட உருவம் இல்லை, எண்ணங்களுக்கு இப்ப கூட உருவம் இல்லை. நான் பேசுற வரைக்கும் நான் என்ன பேச போறேன்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கு கூட தெரியாது. பேச்சு மூலமா தான் என்னுடைய நினைப்பு காரியமாக வெளிப்படுகின்றது. நான் மாத்திரம் இப்படி ஆயிட்டேன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களை யோசிக்க வைக்கும், நீங்க யோசிக்கிறதும் வந்து வெளில வந்து விழாது, என்ன இது திடீர்னு பாஸ் கொடுத்துட்டாரு இவரு அப்படிதான் தோணும் இல்லையா. அத போல எல்லாம் காரியத்துல தான் தெரியுது, காரியம் வந்து காரணம் எங்க இருக்கு, அறியாமையா இருக்கு. அதனாலதான் உடம்பே ஒரு காரியம், உள்ள மூட்டையா வச்சுக்கிட்டு இருக்கு கணக்கு வழக்க. இதுல இதெல்லாம் கடந்துட்டான் அத சொல்றாரு அவர் இந்த சொய்யுள்ள, அவனை வந்து கடக்க வைக்கிறாரு, உணர்ந்தவர் கடக்க வச்சுட்டு இருக்காரு, இந்த சசங்கங்கள் உங்களை கடக்க வைக்கின்றன,
உள்கடவை கரெக்டா பண்ணி ஞான சுரூபமான நீங்களே கடவுள்ன்ற அந்த தன்மையை மயமாக உங்களை ஆக்குகின்றது. கடவுள் தன்மை என்ன? ஸ்டில்னஸ், அசைவின்மை, அப்புறம் மௌனம். லட்சணம் எப்படி இருக்கு பாருங்க, ஆனந்த லட்சணம். தனியா தூக்கத்துல தான் நம்ம போய் அடையணும்ன்ற அவசியம் இல்லாத அளவுக்கு நீங்க மொத்தம் சின்சியரா 24/7 பண்ணிருந்தீங்கன்னா தூக்கமே தேவையில்லை. எங்க எனர்ஜி டிப்ளீஷன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வேர் டு யூ டிப்ளீட் யுவர் எனர்ஜி? யூ டோன்ட் டிப்ளீட் யுவர் எனர்ஜி அட் ஆல். இட் நெவர் ட்ரெயின்ஸ். ஸோ முழுமையா இருக்கீங்க. ஆனா உண்மையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? மரணத்தில் நான் பாவம், புத்தி, மனம் இவைகள் அழிவதில்லை. அவைகளுக்கு உடம்பு எடுத்துக்கிறதுக்கு ஸ்பெஷல் விஐபி பர்மிஷன் வச்சுக்கிட்டு இருக்கு. என்ன நான் பாவம் ஆக்சுவலா பரம்பொருளே, அதுதான் வந்து ஒருவனை கிரியேட் பண்றது மூலமா அவங்கிட்ட எண்ண ரூபமான ஒலியும் ஆடியோவும் வீடியோவும் கிரியேட் பண்றது மூலமா உலகத்தை வெளியில பிரதிபலிக்குது. இவன் மனம்தான் உலகம். அப்படின்னா உடம்புனுடைய டெத்து முடிவுக்கு கொண்டு வருவதில்லை, மனத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில்லை, கற்பனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதில்லை. படைப்பையும் படைப்பு தொழில் எல்லாம் பண்றது, படைப்பு தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில், அருடுதல் தொழிலுக்கு மறைப்பா இருக்கிறது. எல்லாமுமே அகந்த என்னதான்ப்பா சான்ஸ்ன்னு கேட்டா உணர்ந்தவர் தான் சான்ஸ். உணர்ந்தவரே கதி கொடுக்கணும். குருவின்றி ஆன்ம ஞானம் எய்த முடியாது. நுணுக்கமாக நுணுக்கமாக நாளுக்கு நாள் நுணுக்கம் கூடிக்கிட்டு இருக்கா இல்லையா சத்சங்கத்துல? உங்களுடைய உள்ள வந்து நீங்களும் சர்வசாதாரணமா இப்ப தெளிவாயிட்டு வரீங்களா இல்லையா? அந்த தெளிவார ப்ராசஸ்ல நீங்க எப்படி வந்து உங்களை வெளியில வச்சுக்கணும்? வெளியின்னு சொல்லப்படுற பழைய ஆளு, இந்த உலகம், உலகம் பழசாதான் இருக்கு. என்ன பழைய ஜங்கி ஆடுதான் இது, எல்லாமே பழசுதான், கம்ப்ளீட் பழசு. சூரியன்ல இருந்து பாக்குற ஸ்பேஸ்ல இருந்து எதுவும் புதுசு இல்லை. விஞ்ஞானம் வேணா ஆட்டம் இப்ப உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லலாம், பட் ஆட்டம் உற்பத்தினா ஆட்டத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லையே. அதனாலதான் மரணம், என்ன பிறப்பே உண்மை இல்லைன்றதுனால மரணம் முடிக்கிறது இல்ல. பிறப்பு யாரு? மனம். எல்லாம் வினைகள், விளைவுகள், காரண காரியங்கள், மூன்று விதமான கர்மங்கள், தேகலோக சாஸ்திர வாசனைகள், அது முடியறதே இல்லை. உடம்பு முடிஞ்சிடும். டெத்து வந்து ஜஸ்ட் லைக் தட், ஜஸ்ட் லைக் தட். அதே மாதிரி பர்த்தும் ஜஸ்ட் லைக் தட். ஒரு செகண்ட்ல ஒரு எண்ணம் போச்சு இல்லையா, அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம ஒரு செகண்ட் இருந்த மாதிரி இருந்தீங்கல்ல, வித் பிசிக்கல் அப்படி இருப்பீங்க, அதுதான் டெத். ரெண்டு எண்ணத்துக்கு நடுவில் வர கேப் ஒரு டெத். அது கால அளவே கிடையாது. தூக்கத்துல என்ன கால அளவு இருக்கு? அதனாலதான் இது பொய்க்காலம். எது? எண்ணத்து மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பொய்க்காலம். எண்ணத்து மூலமா இந்த உடம்பினோட வயசோட இதோட எல்லாம் நம்ம அட்டாச் பண்றதெல்லாம் பொய்க்காலம். அதனால எடுத்த எடுப்புல எல்லாமே டிட்டாச்மெண்ட். வண்டியை டிட்டாச் பண்ண, வண்டியை பிரி. உண்மையான உயிர் எது? ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற, அச்சலம் போல இருக்கிற, உருவமற்ற, தோன்றாத நான் பாவம் தோன்றுது. நான் பாவம் உருவங்குள்ளது, உணர்ச்சியா உருவங்குள்ளது, உணர்ச்சிய உடம்பு உணர்ச்சியா மாத்துது, பேசுது. இப்ப சொன்னேன் இல்லைங்களா, ஒரு இரும்பு உருண்டைய, சில்லுன்னு இருந்த இரும்பு உருண்டைய ஃபுல்லா அந்த ஃப்ளேம்ல காட்டி அப்படியே நெருப்பு, நெருப்பு உருண்டையா மாத்தினா, சூடு ஏற்றப்பட்டு நெருப்புக்கே ஒரு வடிவம் கிடைச்ச மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரியும் வந்து நான் பண்ணி வைக்குதுங்க. உண்மையில் அது இல்லை. நமக்கு எண்ணங்களே இல்லை, நாம் எண்ணுபவர்கள் இல்லை. உணர்ச்சி பசப்பட, உணர்ச்சி பசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குளிர்ந்து இருக்கணும், தனிஞ்சு இருக்கணும், அடங்கி இருக்கணும், ஒடுங்கி இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், தூக்கம் போலவே இருக்கும். இது வந்து ஞானம். உள்ளே ஒருவன் இல்லை அப்படின்றது ஞானம். என்னுடைய ரத்தமாக சுழல்வது அகந்தை, என்னுடைய மூச்சாக இருப்பது அகந்தை, இதெல்லாம் ஞானம்.
இந்த இடத்துல வந்து பகவான் ரெண்டு இடத்துலயும் சொல்லுது, மிச்சையரு விதவிதமாம் நிலைகள் எல்லாம் விசாரம் செய்து மிச்சையரு பரமபதம் யாதொன்று உண்டோ அதனையே திடமாக அகத்தார் பற்றி அனவரதம் உலகில் விளையாடுவீரா. இது சகலவிதமான தோற்றங்கட்கும் யதார்த்தம் அதாய் அகத்துள்ளதோ அதை அறிந்தாய், அதனால் அப்பார்வையினை அகலாது என்றும் ஆசை போல் உலகில் விளையாடுவீரா. ஞானம் அடைஞ்சிட்டா உடம்புல ஒரு மாற்றம் கிடையாது, ஆனா புத்தி வந்து சத்வ புத்தியாக தெளிந்த நிர்மலமான புத்தியாக பரம்பொருளாக திகழும். எந்த உணர்ச்சியும் அதை தீண்டவே முடியாத அளவுக்கு ஒரு ஜோதி சுரூபமாக ஒளிமயமான அமைதியாக சாந்தமாக அச்சலமாக ஒரு பொருளே வடிவு கொண்டு நாம் ஆயிட்டோமோ. எங்க பின்னாடி கிண்ணாடி முன்னாடி தெரியும் பார்த்தீங்கன்னா கூட அறியாம, எங்கேயுமே தெரியாது. அறியாம என்ன, அதை பத்தி தான் அறியாம. அது வந்து குருவினால் சதா உபதேசம் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. சச்சங்கமாக நீங்க உள்ள அப்படியே அமர வேண்டியதுதான், அப்படியே ஆக வேண்டியதுதான். உணர்ந்தவர் உபதேசிக்கும் அந்த உபதேசமே கதி, அதுவே என்னை இட்டு செல்லும், என்னை தன்மயமாக ஆக்கும் அப்படின்ற ஒரு பரம சரணாகதி ரூபத்திலையும் தாபத்திலையும் பணிவுலையும் எங்கேயும் ஒரு என்ன புத்தி எழக்கூடாது, மனம் எழக்கூடாது, பார்க்கணும். அதாவது ஞானமயமாக ஒருவன் இருந்து கொண்டிருந்தால் அந்த நிலையில் அவன் அந்த ஸ்திதியில் இருக்கும் பொழுது இங்கு வந்து இப்படி ஜடம், எல்லாம் ஜடம். நம்மளுடைய கதாபாத்திரங்கள்லாம் ஜடம். கதாபாத்திரங்களாக இருக்கின்ற தந்தையாக தோற்றம் அளிக்கிற மகனுக்கு தந்தையாக தோற்றம் அளிக்கும் இவன், நண்பனுக்கு நண்பனாக தோற்றம் அளிக்கும் இவன், எல்லாமுமே வந்து அவங்க சைட்ல தான். நம்ம சைட்ல ஒன்றும் கிடையாது. நம்ம சைட்ல என்ன, நாம் பரம்பொருள் சுரூபம். அத்தை தான் சொல்றாரு, அனவரதம் உலகில் விளையாடு, ஆசை போல் உலகில் விளையாடு. என்ன போட்டிருக்கான்றது பொழிப்புரைக்கு நம்ம போயிடுவோம். பதவுரையில பற்பல விதமாக தோன்றும் நிலைகளை எல்லாம் விசாரம் செய்து அஞ்ஞானத்தை அழித்து மெய்யாய் நின்ற பரமார்த்த பதமாகிய நிலை எது ஒன்று இருக்கின்றதோ அந்த நிலையே உறுதியாக உள்ளத்தில் பற்றி வீரனே எப்பொழுதும் உலக விவகாரங்களை விளையாட்டை போல் அதன் பணிகளை செய்வாயாக. இந்த சகலவிதமான தோற்றங்களுக்கும் ஆதாரமானதாக எது ஒன்று உள்ளதோ அதை நீ அறிந்தாய். ஆதலினால் அந்த ஞான திருஷ்டியை கொஞ்சமும் அகலாமல் மறவாது எப்பொழுதும் வீரமுடையவனே உலகப்பற்று உடையவன் போல உலகத்தில் விளையாடுவாயாக. ஆசை போல் உலகில் விளையாடு வீரா. வீரான்றதுல என்ன கன்ஃபர்மேஷன், என்ன பிறவியை கடந்தாச்சு, தனிமையே இல்லை, எப்பவும் வந்து அச்சலத்தன்மை, எப்பவும் பரமசாந்தம் மௌனம், இதுவே ஒருவனுடைய வடிவு, அதுவே வடிவு. அதுவானால்தான் இங்க வந்து உலகம் விளையாட்டா பாரு. ஒரு குழந்தைக்கு எப்பப்பாரு விளையாட்டு தானே. அந்த குழந்தைத்தன்மை ஒரு 4-5 வயசுலேருந்து போக ஆரம்பிச்சிடுது இல்லை. அந்த 4-5 வயசு வரைக்கும் எப்பவும் விளையாட்டு, எழுந்து வாழ்க்கையே விளையாட்டா இல்லையா, ஸ்திதியே தெரியாம இருக்குது குழந்தை. மண்ணில் புரண்டு விளையாடுறதுலேருந்து உடம்புல அழுக்கெல்லாம் பூசிக்கிறதுலேருந்து சேர்ல விழுறதுலேருந்து குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணும், குப்பையை வாரி கூட அடிச்சுக்கும். எல்லாம் விளையாட்டு இல்லை, விளையாட்டு இல்லை, ஏற்றத்தாழ்வே கிடையாது இல்லை. அசிங்கம் சுத்தம் ஆனா ஞானம் வந்து தெளிவு மயமே, குழந்தை தன்மை போல இருக்கும் அவங்களுடைய இதெல்லாம். ஆனா உள்ள ஆளே இல்லாததுனால எல்லா சித்துக்களும் வந்து சிற்றேவல் புரியுன்றார் பகவான். சித்துக்கள் எல்லாம் வந்து சித்துக்கள்னா என்ன, எல்லாம் உருவம் இல்லாமல் சம்பவங்கள் நடக்குது பார்த்தீங்களா. அவர் நினைக்கவே வேண்டாம்,
சம்பவங்கள் சுழண்டு 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 வந்து இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன். அது மேல அவருக்கு சட்டை இல்லையே. ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை 4-5 குழந்தைகள் வீட்டில் விளையாடிட்டு இருக்குன்னா பெரியவங்கள் தான் மண்டையில் ஓயாம ஆங்ஷியஸாக இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ஒரே கத்தல் கூச்சல் சண்டை நடக்கும். என்ன அந்த கான்ட்ராக்டை அப்படி விட்டுட்ட நீ, அருவ இல்லையா, நம்ம காம்படிட்டர் பிடிச்சிட்டான் இல்ல, இதுங்க விளையாடிட்டு இருக்கோம் கீழே. மண்டை பூரா பணம், மண்டை பூரா வந்து அவருடைய நான்பாவம், ஃபுல்லி ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஃபுல்லி அஜிடேட்டட், ஆத்திரம் கோபம் ஆங்காரம் வெறுப்பு. சாப்ப என்னங்க கொஞ்சம் சாப்பிடுங்க டிஃபன், தூக்கி அடிப்பார். அப்போ சமயம் தெரியாமல் வந்து சாப்பாடு அவன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு தம்பியோ பிள்ளையோ பார்ட்னரோ 50 கோடி ஜஸ்ட் 10 நிமிஷம் லேட்டாக போட்டான் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம், இப்போ காரணமாக இல்லை இங்கே ஃபீல்டு. ஒரு எறும்புனோட வாழ்க்கை கூட ஃபீல்டு, அது அந்த முட்டையிலேருந்து வெளில வந்து சித்தெறும்பு முட்டையிலேருந்து வந்து அப்படி நடக்க ஆரம்பித்து அதுக்குள்ள ஹிருதயம் இருக்குது, அதுக்குள்ள கிட்னி இருக்குது, அதுக்குள்ள லங்ஸ் இருக்குது, அதுக்கு 5 புலன்கள் இருக்குது. ஆனால் இப்படி இருக்கோன்னே தெரியாமல் அப்படியே ஒரு மூமெண்ட்டு உயிர். அதற்கும் நமக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. ஞானம் ஒன்று தான் என்ன பண்ணுது, உடம்பை கடக்க வைக்குது, எண்ணங்களை கடக்க வைக்குது, உணர்ச்சிகளை கடக்க வைக்குது. இந்த நானுடைய படைப்புக்கெல்லாம் கீழே மாட்டிக்கிற ஒரு கொத்தடிமை போல இந்த பிறவியை மாத்துறது இல்லை, உடைக்குது. அந்த சங்கிலியை உடைக்குது, பிறப்பிறப்பு சூழல் சங்கிலியை எங்கே உடைக்கணும், இப்போ 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 இங்க உள்ள வெளியிலயே கிடையாது. வெளியில அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படியே மெயின்டைன் பண்ணும். இந்த அப்ரோச் எனக்கு, உன்னோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி வெளியில அப்படியே மெயின்டைன் பண்ணும். உள்ள என்ன நடந்ததுன்னே தெரியாம ஒரு பெண்ணுக்கு காதல் வந்ததுன்னா வெளில தெரியவே தெரியாது, அவளுக்கே கொஞ்சம் ரொம்ப நேரம் தெரியாது, ரொம்ப நாள் தெரியாது. என்னமோ நம்ம லூஸ் மாதிரி பிஹேவ் பண்றோமே இருக்கும். அது என்னன்னா கெமிக்கல்ஸ் வேலை பண்ணது, இதெல்லாம் ஃபிசிக்கல், ஃபிசிக்கல் காதல். அதை போல இங்கே வந்து நமக்கு தெரியும், சத்சங்கத்தில் கம்ப்ளீட்டா மூழ்கியவர்களுக்கு எல்லாம் அத்தாட்சியாக நன்றாக தெரிந்திருக்கும். ஆன்மஸ்வரூபம் உதிக்காமல் இருக்கவே இருக்காது. தாபம் கொண்டவனுக்கும் சரணாகதி கொண்டவனுக்கும் இல்லாமல் இங்கே ஒரு நிலையே கிடையாது. அவன் தான் முழுமையான அந்த ஞான நிலைப்படுகிறான், அது மூலமாக மனத்தை கடக்கிறான். ஃபார்ம்லெஸ்ஸாக, அதாவது ஞானம் ஆன்ம பொருள்னா என்ன அர்த்தம்னா, இந்த மனம்லாம் வேண்டாம், யோசனைலாம் பண்ணவே வேண்டாம், புத்தியிலலாம் திட்டம் தீட்ட வேண்டாம். எல்லா திட்டங்களும் வந்து என்ன, நான்பாவத்துடைய பயங்கள். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. நீ என்ன சீக்கிரம் போனாலும் அதுக்கு முன்னாடி அவனுக்கு பயஸ்டா டெண்டரை கொடுத்துட்டானுங்க. நீ எவ்வளோ சீக்கிரம் போனாலும் உன்னுடைய சீக்கிரம் போகிறதுனால அது லாஸ் ஆகலை, நீ உன்னுடைய சீக்கிரம் போகாததுனால அது நீ இழந்துடல. இங்கேயே கிடையாது, இதெல்லாம் பாடம். இது வந்து சாதாரண மனிதனுக்கு தெரியாது. ஆனால் தாபம் கொண்டு தன்னை சரணாகதி செய்து கொண்டிருக்கும் ஒன்று ஒன்றுலையும் சரணாகதி பண்ணும். எப்படி சரணாகதி பண்ணும், ரொம்ப பேச்சே வலுக்கக்கூடாது, எந்த எண்ணமும் உள்ள வலுக்கவே கூடாது, எந்த உணர்ச்சியிலையும் ஒதுங்கவே கூடாது, அந்த ஆளாவே இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை இப்படி இருக்கு, நடக்க தெரிந்த, விளையாட தெரிந்த, விவகரிக்க தெரிந்த, பம்பு பண்ண தெரிந்த, சேட்டை பண்ண தெரிந்த குழந்தை இருக்கு, ஆனால் தெரியாமையே அது நடக்குது. நம்ம தெரிஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை போக்கிரிகளையும் அத்தனை நல்லவர்களாக இது வரைக்கும் பெயர் எடுத்தவர்களையும் யாரையுமே விட்டு வைக்க கூடாது. நல்லவன் வந்து பெருசா அப்படியே வந்து போய் ஏதானு பண்ணிக்க, கண்ணாடியை பார்த்துட்டு அதை பண்ணிக்கிட்டு நல்லவனுடைய அடையாளமாக ஏதோ பண்ணிப்போம்ல, காத்தால எழுந்துக்கிறது, குளிக்கிறது, பட்டையை போட்டுக்கிறது, கொட்டையை ருத்ராட்ச கொட்டையை போடுறது, சுத்துறது. சுத்துறவன் யாருந்தான் விசாரிச்சிட்டியே, உனக்கு எந்த நியமமும் வேண்டாம்,
எதுவுமே வேணாம், அதுக்குன்னு பண்ணாம இருக்க வேண்டாம், அப்படியே மெயின்டைன் பண்ணு, வெளியில மெயின்டைன் பண்ணு. ஆனா அதுல போய் நீ மாட்டிக்கல, வந்துட்ட, தப்பிச்சிட்ட. என்ன உனக்கு ஞானம் என்ன நல்லா உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால வெளிக்கு அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரியான உள்ள வண்ணம் கிடையாது. இன்னும் அதெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா இப்ப தெளிவா இருக்கும். இப்ப வந்து கோயிலுக்கு போற சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். சூப்பரா உள்ள போய் கர்ப்ப கிரகத்துல தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சாமி என் முட்டி அடிச்சுக்கிட்டு கூட்டத்துல சாமி ஒரு மூலையில போய் உட்காருவோம். என்னுடைய வேலை பண்ணும் காலங்களெல்லாம் வந்து எல்லா கோவில்களும் எல்லா சர்ச்சு மாஸ்க்கு எங்கெங்கெல்லாம் நான் போறேனோ எந்த இதுவும் போட்டுக்க மாட்டேன். பேசாமல் போய் உட்காந்துப்பேன், ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துப்பேன். எனக்கு எதுவும் வேண்டாம், நான் எங்கேயும் எந்த வெளியில தேடவே இல்லை பொருளை. வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வேலையோட வேலையா இது வந்து எனக்கு ரொம்ப என்னுடைய ஆன்மாவே அதுக்குள்ளே இருக்கு. அதனால போய் பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். சில சமயம் கண்ணை திறந்துக்கிட்டு உட்காந்துருப்பேன், சில சமயம் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருப்பேன். ஐந்து பொறிகளும் புலன்களும் வந்து வேலை பண்ணாது. ரோட்ல போகும்போதே வேலை பண்ணாது, அப்புறம் அங்க உட்காரும்போது போய் ஸ்பெஷலாக வேலை பண்ண போகுது. அப்படி நடக்கும். ஸோ இப்போ வந்து பொழிப்பறிக்கப்படுவோம். பல்வேறு விதமாக தோன்றக்கூடிய நிலைகளை எல்லாம் விசாரம் செய்து அஞ்ஞானத்தை அழித்தெழுந்த மெய்ப்பொருளாய் நின்ற பரஸ்வரூப நிலை எது ஒன்று உள்ளதோ அந்த நிலையையே உறுதியாக உள்ளத்தில் பற்றி நழுவாமல் பிடித்து கொண்டு வீரனே, உலக விவகாரங்களை விளையாட்டை போல் பணியாற்றுவாயாக. இந்த சகலவிதமான தோற்றங்களுக்கும் ஆதாரமாக எது ஒன்று உள்ளதோ அதை நீ அறிந்தாய். ஆகையினால் அந்த பரமார்த்த திருஷ்டியை கொஞ்சமும் நழுவ விடாமல் வீரா உலகப்பற்றுள்ளவனை போல் உலகத்தில் விளையாடுவாயாக. உள்ளத்தில் நழுவாமல் பற்றின்றது வந்து ஒரு உபச்சார வார்த்தை, அது நிரப்பிடும். அதுதான் முதல் வார்த்தையிலேயே எல்லா நிலைகளையும் விசாரிச்சு மிச்சையரு, மிச்சமே இல்லாமல் தனி நான்பாவத்தை அறுத்து ஒழித்து மனத்தை நாசம் செய்து யாதொன்று உள்ளதோ அப்படின்னு போய் முடிக்கிறார். அப்படின்னு என்ன, நீங்க விசாரம் பண்ணிட்டு இருக்கும் போதே எல்லாம் ஆளெல்லாம் கிளம்பிடுவாங்க, உலகம் விழுந்துகிட்டே இருக்கும். உலகம் வெளியில இல்லை, நம்மளுக்குள்ள இருந்த உலகம் இல்லாம போயிட்டு இருக்கோம். நம்மளுக்குள்ள உலகம் இல்லாம போச்சுனாலே வெளியில ஆல்ரெடி அது கழண்டி போச்சு. நமக்குள்ளேயும் உலகம் இல்லாமல் செய்வதுதான் உள்கடை, அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன, பெரிய பரம்பொருள் தான், அதுதான் மிச்சமில்லாத ஒரே, அங்கதான் போய் இடிச்சுக்கணும். கடைசியா அந்த இடத்துல தான் போய் ஒழணும். அதுக்கு பின்னாடி ஒன்றும் கிடையாது. மிச்சையர், மிச்சமில்லாத எல்லாத்தையும் அறுத்து எடுத்து கட்டியெல்லாம் எடுத்து அறுத்து வெளில தூக்கி எறிஞ்சிட்டு உடம்ப நல்ல பூர்ண சுகமாக்கி சர்ஜரி பண்ணி அனுப்புறா போல, நான் பாவத்தை அறுத்து எடுத்துட்டு மனத்தை இல்லாம பண்ணிட்டு ஒழிச்சு கட்டிட்டு அப்படி இருக்கிற அந்த பதத்துல பற்றவே வேண்டாம். அதுதான் பற்றிக்குச்சே நம்மள. அதனாலதான் வீரான்றாரு. அப்படியே நீ வந்து அப்படியே வாழ்க்கையை ஓட்டு. ஏன்னா உனக்கு வாழ்க்கை பொய்ன்னு தெரியும். அது விழிப்பு நிலையில் சும்மா வந்துட்டு போகுது. வரட்டுமே, உடம்பு எழுந்தா என்ன, எழுந்து காட்டி என்ன, தலை வலிச்சா என்ன, ஆரோக்கியமாக தான் இருந்தா என்ன, அது மூலமாக எந்த இன்பமும் கிடையாது, துன்பம் தான் ஜாஸ்தி. எண்ணங்களால், பௌதிக உடம்பால், உணர்ச்சிகளால் சதா வந்து அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கு மனமும் நான்பாவமும். அது இல்லாமல் இங்கேயே போகிறது தானே பிறவி அறுத்தல். ஸோ அது நடக்குது. அதனால்தான் இவங்க இந்த சொல்றாங்க பாத்தீங்களா, உள்ளத்தில் பற்றி நழுவாமல் பிடித்து கொண்டு, அது அதெல்லாம் உபச்சார வார்த்தை. அப்புறம் ரெண்டாவது இடத்துல அவர் என்ன சொல்றாரு, அதுவாய் எதுவாய் ஒன்று உள்ளதோ, அதுவாய் ஒன்று உள்ளது, எது அன்ப பொருளாவே நம்ம மாறிட்டோம். அப்படியே அந்த செகண்டு, அதுக்குன்னு உடம்புல எந்த மாற்றமும் வரப்போகுது இல்லை. காட்சிகள்லாம் தெரியும், அஞ்சு புலன்கள்லாம் ஆக்ஷனா இருக்கும், பட் ஆள் இல்லை பார்க்கறதுக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா யோசிக்கிறவன், இன்ட்ரெஸ்டடா அதுல சிக்கிக்கிட்டவன், உணர்ச்சி மயமா அதுல மாட்டிக்கிட்டவன்,
அது மூலமா ஒரு கேரக்டரை உருவாக்கிட்டு அது வெயிட் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே நாளைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், நாளைக்கு கிடைச்சிரும், அடுத்த வாரம் கிடைச்சிரும், அது கிடைச்சிரும், இது கிடைச்சிரும், பேயா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த பேயே இல்லை. அப்படின்னு அப்படியே தணர்ந்து அப்படியே தணர்ந்து பார்க்கறதுக்கு தான் நீங்க உருவம், அப்படி தொட்டா உள்ளுக்குள்ள ஹோலோகிராம் மாதிரி இருப்பீங்க. ஹோலோகிராம்னா என்ன தெரியும்னா, ஒரு வைரம் வந்து ரொம்ப காஸ்ட்லி வைரம்னா அதை கடையில் அந்த பப்ளிக் டிஸ்பிளேல கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க, 10 கோடி வைரம்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே வந்து ஹோலோகிராஃபிக் பிளேட் வழியாக அங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. கிரிக்கெட்டை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி அது இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அது வந்து காட்டப்படும், அந்த இடத்துல அப்படியே இருக்கும் அந்த டைமண்டை. அதை சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு வாங்குறவன் வாங்கலாம், ஆக்ஷன்ல எடுத்துக்கலாம். அதை போல் இங்கே வந்து ஆன்ம பொருளாகவே இருப்பீங்க, வெளியில் பார்க்குறவங்களுக்கு செம்ம லுக்கு கொடுப்பீங்க. அண்ணா பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க, ஹஸ்பண்டாக இருப்பீங்க, அவங்க என்னென்னலாம் ஒப்பீனியன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. எரிஞ்ச கயிறை சொல்லுவாங்க வேதாந்தத்தில், எரிஞ்ச கயிறு தாம்பக்கயிறு அப்படியே காற்று இல்லாத இடத்துல எரிஞ்சு அப்படியே கிடக்கு, ரொம்ப வருஷமாக கிடக்கு, காற்றே இல்லை, பார்த்தா அப்படியே அந்த திரி 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 திரியா அந்த நார், தேங்காய் நாருனுடைய இதெல்லாம் தெரியுது தாம்பக்கயிறில். பூன் ஊதினா கலைஞ்சு போயிடும். அதுதான் வந்து உள்கடத்தல், அதுதான் கடவுள். நம்ம தான் கடவுள், நம்ம தாங்க கடவுள், அந்த தன்மை தான். இங்கே எவனும் இல்லாத தன்மையை, பொய் நான்பாவங்களை, அற்ப அறிவுகளை நன்றாக உணர்ந்த தன்மை தான் பூரண கடவுள் தன்மை, பரம்பொருள் தன்மை, ஞானத்தன்மை. இந்த கடவுளர்கள்லாம் இங்கே எல்லா கடவுளர்களும் எல்லா மதங்களும் அது என்ன விதமான ஆத்தீகம் சொல்லிக் கொடுக்கட்டும், என்ன விதமான நாத்தீகம் சொல்லிக் கொடுக்கட்டும், எல்லாம் கற்பனைகள். அதுக்கு தான் இந்த அடிதடி. இங்கே ஆத்தீகமும் அடிதடி, நாத்தீகத்துக்கும் ஆத்தீகத்துக்கும் வேற ஏற்கனவே அடிதடி. அவன் ஒரு இல்லவே இல்லைன்றார். இவங்களாவது பெட்டர் இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ நம்பிக்கையாவது வச்சுக்கிட்டு ஒரு அந்த நம்பிக்கை தானே அவனுக்கு, அவன் என்ன பண்ணுவான் நீங்கள் நினச்சி பாருங்க. அவன் வந்து உருவம் கொண்ட கடவுளையோ அருவமாக இருக்கிற கடவுளையோ ஏதோ ஒரு கடவுளை விதவிதமாக ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணுது. கிறிஸ்டியானிட்டி தேவன் ஜீசஸ் அப்படின்றது, இவங்க அல்லான்றாங்க. நம்மளதில் ஏகப்பட்ட கடவுள் இருக்கு, மொத்தம் நம்பிக்கைகள். அட்லீஸ்ட் வந்து இவங்க எல்லாருமே சொல்கிறேன், ஆனால் மதத்தையும் கடந்து எல்லாத்தையும் கடந்து ஆழ்ந்த உறக்கத்தில் தனியாக இந்த எழுந்து கொண்டு விவகரிப்பவனே இல்லாமல் முழுமையான பிரசாதமாக தரிசனமாக, அது தானங்க இப்படி வர முடியும், காமன் சென்ஸுங்க. அதனால தாங்க ரொம்ப அற்புதமான வார்த்தை அது, கடவுள் வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. மீதியெல்லாம் கிளியரா நவுன் மாதிரி இருக்கு. இது வந்து நீ வந்து உள்ளே வந்து ஒன்றும் இல்லாதப்பா, அது வந்து சோளக்கொள்ள பொம்மை மாதிரி, உன் எண்ணங்கள் எதுவுமே கிடையாது, அதை கடந்துரு நீயே. அது சொரூபத்தை தான் சொல்லியிருக்காங்க கடவுள்ல, ஆன்மாவை சொல்லியிருக்காங்க. ஆன்மான்னா என்ன? தான், தானு 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 தான். எங்க மிச்சயரு பதம், எல்லாத்தையும் எரித்த பிறகு பார்த்து தீர்த்த பிறகு இருக்கிறது. ஆனாலும் அங்கே கிடைக்கிற அந்த சொரூப தரிசனத்தின் மூலம், தரிசனம்னா நீ பார்க்குறவன் கிடையாது, நீ அங்கே அதுக்கு சாப்பாடாகவே மாறிட்ட, அதுவாகவே இருப்ப, அப்போ தான் நீ வீரன், அப்போ தான் நீங்கள் விளையாட முடியும். ஒரு குழந்தைக்கு பொறுப்பை கொடுத்துட்டாங்க வச்சுங்க, 2.5 வயசுக்கே கொண்டு போய் பிளே ஸ்கூலில் போட்டு இங்கே விளையாடுறது போகிறோம், இதுக்கு என்ன நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன், 5000 ரூபா மாசம் மாசம், அதுதான் அங்கே தான் நீ போய் விளையாடணும்னு, அப்பா வேண்டாம்ப்பா எனக்கு, நான் இங்கே விளையாடுறேன்ப்பா, வீட்லயே விளையாடிக்கிறேன்ப்பா, நீ விட மாட்ட. பொறுப்பு, பொறுப்பு வந்தவுடனே அதுக்கு ஆள் வந்துடுறாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது ஜாலியாக இருக்கிறது, அது வயசு ஒத்த பசங்களோட. ஆனால் நம்ம போட்டு திணிக்கிறோம், இதுக்கு என்ன காசு? ஏன்னா நம்ம அது மூலமாக அதை ஏதோ ஒரு உருப்படி ஆக்குறோம், அது அதுக்கு பிடிக்கல, எந்த குழந்தைங்க பிடிக்காது. ஆனால் இந்த பெருசு எல்லாம் இப்படி கெட்டு கிடக்க என்ன பண்ணுறது? 2.5 வயசுக்கு பொறுப்பு, அங்கே போய் அது கொண்டு அப்படியே விளையாடிக்கிட்டே நைஸாக கற்றுக்கணும், அது அறியாமையே அது கற்றுக் கொடுக்கணும், கற்றுக் கொடுத்து இவன் ஆசைக்கு
சோ அந்த விளையாட்டுத்தனத்தை இங்க பண்ணுங்க அப்படின்றாரு. என்ன விளையாட்டுத்தனம்? ஆளே இல்லைன்ற பயங்கரமான அதிர அதிர உண்மை. சிரிப்பு நிக்காதுங்க. உள்ள உணர்ந்தோம்மா, இது பொறுப்பத்த தன்மை இல்ல. ஐயோ, அதை விட ரொம்ப பவர்ஃபுல் என்ன? ஐயோ, இருக்கிறது பெரிய ஆளுப்பா, பிரம்மாண்டமான சுரூபம், அதுதான் எல்லாமா இருக்கு. என்ன, நம்மளுடைய நான் தானங்க எல்லாத்தையும் படைச்சது. நான் மூலமா தானங்க நீங்க வந்து உங்களையே இந்த உடம்பையே நானுன்னு சொன்னீங்க. இந்த நானு தானே அப்பாவா இருக்கு, அவருக்கு தானே இவ்வளவு பெரிய சம்சாரம், இவ்வளோ மதிப்பு, அதுல தானே இன்பது உண்மை. இதெல்லாம் தானே நான் வந்து தெரியாம தொட்டு மாட்டிக்கிட்ட கதை. ஆத்துல போற கரடிய ஏதோ கம்பளி மூட்டை போகுது, அவனும் தன்னுடைய புதையலெல்லாம் மறைச்சி வச்சிருந்தான், அது அப்படியே குடிச்சு விட அடிச்சுட்டு வந்துடுச்சு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு வழிபோக்கன் வருவான். அப்படி ஓரத்துல நின்றுந்தவன் தபால்னு பாஞ்சானோம். ஆனா போயிட்டு இருக்குது ஒரு சின்ன கரடி, தப்பிக்க முடியாம போயிட்டு இருக்கு. பாக்கிறதுக்கு வெளியில இருந்து பாக்கிறதுக்கு ஒரு கம்பளி மூட்டை மாதிரி இருந்துச்சு, அதை போய் பிடிச்சானா. அது இவனை பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா அது பயந்துகிட்டு இருக்கு, எங்க பிடிக்கலாம் எதை பிடிக்கலாம் அப்படின்னு பயந்துகிட்டு. கொழுக்கொம்பு மாதிரி இவனை பிடிச்சிக்கிச்சு, இவனை அது விடமாட்டேன்னுது. அந்த மாதிரி நம்ம மாட்டினவங்க தான் இந்த எண்ணத்துல மாட்டின நாம், உணர்ச்சிகளில் மாட்டின நாம். அது மூலமாக உலகத்துல படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில், இந்த கடவுள், அந்த கடவுள், நாத்தீகம், ஆன்மீ, ஐயோ 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 ஐயோ. பகவான் இன்னொரு பாட்டு சொல்லியிருக்காரு, அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்திராது. அது நான் இது அன்று என்று எண்ணல் உரன் இன்மையினால் என்றும் அதுவே தானாய் அமர்வதால். வேதத்தில் சொல்லிட்டாங்க, எல்லா மதங்களும் அழகா சொல்லுது, அங்க இருக்கப்பா நீ இப்படி இருக்கப்பா, ஐ ஆம் தட் ஐ ஆம்ன்றாரு பைபிள்ல ஜீசஸ். ஐ ஆம் தட் ஐ ஆம்ன்றாரு குரான்ல. ஆரம்பமே என்னென்ன, இங்கு கடவுளை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, இருப்பதெல்லாம் கடவுளே. லா இலா இல்லல்லா முகமுடன் ருசுல் அல்லா, இருப்பதெல்லாம் கடவுளே. அவங்க அந்த இருப்பே கடவுள்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இருப்பதெல்லாம் கடவுள் என்னோட வேற மாதிரி இன்டர்பிரிட்டேஷன். அதுக்குள்ள சண்டை, அதுக்குள்ள பல பிரிவு. ஐ ஆம் தட் ஐ ஆம். எந்த ஐ ஆம்? ஆழ்ந்த உறக்க ஐ ஆம், டீப் ஸ்லீப் ஐ ஆம், நாட் திஸ் ஐ ஆம். ஐ ஆம் இஸ் தட் விச் இஸ் ஐ ஆம் நாட். இங்க எழுந்திருக்கிறதுலாம் ஐ ஆம் நாட், NOT. These are all not that I am-ness. I am that I am. I am before Abraham was. என்னுடைய வாசல் இடுக்கமானது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன். பாரத்தை எங்க சுமக்கிறோம்? நான் பாவம், பிளே ஸ்கூல்ல விட்ட குழந்தை, அதுக்கெல்லாம் சுமக்க வச்சுடுறோம். எண்ணங்களை, புத்தியில் உணர்ச்சிகள், இதெல்லாம் எப்படி இருக்கணும்? உலகத்தில் விளையாடுவீரா, ஞானத்தை சதா வந்து அதுலயே இருந்துகிட்டு பண்ணு, எண்ணத்துக்கே இறங்காது, உணர்ச்சிக்கே இறங்காது அப்படின்னு பகவான் சொல்லு. இப்போ விளக்க உரைக்கப்படும். கண்ணுக்கு எதிரே தோன்றும் இந்த உலகம் நிலையானது அல்ல, ஆனால் அதில் தோன்றக்கூடிய பற்பல தோற்றங்கள் உண்மை போல மனதை மயக்குகின்றன. இதெல்லாம் வந்து இவங்களுக்காக தோன்றது. ஒழிப்புற விளக்க உரை நிலையானதில்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, கண்ணுக்கு எதிரே தோன்றும் உலகம் நிலையானதில்லைன்னு அங்கேயா போய் நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணுவேன்? என் முகத்தில் இருக்கிற அழுக்க கண்ணாடி பிரதிபலிக்குது, நான் எங்க கிளீன் பண்ணணும்? கண்ணாடிய போய் கிளீன் பண்ணுவேன். கண்ணாடியில் தெரியும் பிரதிபிம்பம் நிலையானதல்லன்ற மாதிரில இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி தான் என்ன பிரயோஜனம்?
ஸோ உணராதவர்கள் பொழிப்புரை எழுதுகிறார்கள். உண்மை என்ன? நமக்குள்ளே எழும்பும் எண்ணத்தை நேரடியாக அந்த எண்ணுபவனை ஆராய்ச்சி செய்யணும், பார்க்கணும். இந்த ரன்னிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு கிடையாது. எந்த லெவலில் சொல்கிறாங்க, எல்லாம் விசாரம் செய்யும் சொல்கிறாங்க. நிலையானதில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கா? என்ன தீசிஸாக எழுதுகிறோம், பிஹெச்டியாக வாங்க போகிறோம் இங்கே. அட எனக்கு தெரியணும்பா, எனக்கு வாழ்க்கையில் வந்து இமிடியட்டாக வேணும்பா, எனக்கு இமிடியட்டாக வேணும். ஒரு 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 எண்ணமயமாக நான் ஒரே பிரச்சனையாக இருக்கேன். சுபவாசனை முழிச்சுக்கிச்சு, தடார்னு ஒருத்தர் வராரு, உள்ளே பாரு. அந்த எண்ணம் இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனையாக ஃபீல் பண்ணுறதில்ல, அரை மணி நேரம் முன்னாடி இது இருந்தா? இல்லைப்பா, இப்போ தான்ப்பா, 5 நிமிஷம் முன்னாடி தான்ப்பா எனக்கு தெரிய வந்தது. அரை மணி நேரம் முன்னாடி இது இல்லை இல்லை, அப்போ இப்படி இருந்தேன், அப்போ எப்படி இருந்தேன்னு கூட மறந்து போச்சு. ஆனால் இப்படி இல்லை, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இல்லை, இவ்வளோ ஆங்ஷியஸாக நான் மாறலை, இவ்வளோ பதட்டம் எனக்கு வரலை, ஸ்ட்ரெஸ் வரலை. ஸோ மாறிக்கிட்டு இருக்குல்ல. ஊடகத்தை போய் நீ ரியல்னு எப்படி எடுத்துக்கலாம்? அவன் மொத்தம் சூக்ஷம் புத்தி இருந்ததுன்னு அனுப்பணும், டக் புரிஞ்சுக்கிறான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்குல, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்குது பதில் கொடுக்கறதுங்க. கண்ணுக்கு எதிரே தோன்றும் இந்த உலகம் நிலையானதல்ல. யாருடைய கண்ணுக்கு ஏன் தோன்றுது? இந்த கண்ணுக்கு எதிரே தோன்ற உலகமா, மனக்கண்ணுக்கு எதிரே தோன்ற எண்ணம் கொண்ட உலகமா, உணர்ச்சி கண்ணுக்கு தோன்ற புத்தியினுடைய உலகமா, நான் பாவத்தோட உலகமா? மொத்த சரக்கே இதுதானே. உள்ளுக்குள்ளேயே போகாதமா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு விளக்க உரேன். ஆனால் அதில் தோன்றக்கூடிய பற்பல தோற்றங்கள் உண்மை போல் மனத்தை மயக்குகின்றன. இன்னும் மனத்தை வந்து மனத்துக்குள்ள போய் எதுவும் பண்ணா மாதிரியா ஒரு ஒரு விளக்கமாவது கிடைக்கும்னு பார்க்கறேன், கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன உணரல? நம்ம என்ன சொல்றோம்? மூச்சுக்கு 300 தடவை என்ன சொல்றோம்? உழைப்பார் எண்ணுபவனே இல்லைப்பா. எண்ணுபவனை பார்த்தேன்னா அங்கே நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உலகமும் இல்லை, நீயும் இல்லை, பார்க்குறவங்க கூட இல்லை. அப்படி எல்லாம் போயிடுது, எல்லாம் இல்லாமல் போய் என்ன எடுத்து? ஒரு சைலன்ஸ், ஒரு அச்சலத்தை, அவ்வளவே அவ்வளவே அவ்வளவே. அதை பார்க்கலன்னா இப்படி தான் பொழிப்புற பிஹெச்டிக்கு தீசிஸ் எழுதுகிற மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அதில் தோன்றக்கூடிய பற்பல தோற்றங்கள் உண்மை போல் மனதை மயக்கும். யாருடைய மனம்? பகவான் எழுதியிருக்கேன் 100 பாட்டு, மனத்தின் உருவை மறவாது உசாகம், மரமென ஒன்றில்லை உந்திப்பெற, மார்க்கம் நேராக மீது ஒன்றிப்பெற, வெளி விடயங்களை விட்டு மனம் தன் ஒளி உருவோர்தலை உந்திப்பெற, உண்மை உணர்ச்சியா மீது உந்திப்பெற எவ்வளவு எழுதியிருக்கு. நாம் அவைகளை மறுக்க முடியாதபடி உண்மை போல காட்டி நம் புத்தியை தடுமாற செய்கின்றன. நம் புத்தின்னு ஓனர்ஷிப் பண்ண பிறகு அதுக்கு விசாரிக்கிற தன்மை எப்படி வரும்? எம் பையன் எம் பையன் எம் பையன் நீ கொஞ்சம் ஆரம்பிச்சேன்னாலே நீ அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கெடுக்க போற. அவனுடைய அறிவார்த்தமான புத்தி கண்ணை கூர்மையாக்குறதுக்கு நீ பண்ணல. செல்லம் கொடுத்த குழந்தையெல்லாம் கெட்டு குட்டிச்சவராவதா இல்லையா? அது நல்ல அட்வான்டேஜ் எடுத்துக்குமா இல்லையா? எடுத்துக்குமா இல்லையா? ஆத்மஸ்வரூபத்தை உண்மை போல காட்டி நம் புத்தியை தடுமா? நம் புத்தியா? நம் பையனே நம் புத்தியா? நானே கிடையாது. அதனால ஆன்மீகம் எங்கேயோ வெளில போன பிறகு வெளில போய் உலகத்தை கெடுத்து வச்சிருக்கு. ஆன்மீகம்னாலே வெளியில எல்லாம் பில்டிங்ல இருக்கு, சிம்பல்ஸ்ல இருக்கு, குறிகள்ல இருக்கு, ஒலிகள்ல இருக்கு, சித்தாந்தங்கள்னு எதேதோ வரி வரி அது வந்து மாதிரி. கண்ணுக்கு எதிரே தோற்றம் கொண்ட தோற்றம் நிலையானதல்ல. இது வேற ஒரு மதம், வேற ஒன்று வேற விதமாக போடும். மொத்தத்தில் எல்லாம் வார்த்தைகள், மொத்தம் எல்லாம் வெளிக்காட்சிகள். அதாவது வெளிக்காட்சிகளாக இவர்கள் மனம் புனைந்ததே இங்கே வந்து ஆன்மீகம். பட் அதுவே இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் போட்டு போட்டு அந்த நீர்க்குமிழியை நம்ம என்ன பண்ணுறோம்? உடைச்சிக்கிட்டே இருப்போம்.
உடைச்சுக்கிட்டே இருக்கும். முழுமையான ஆன்மீகம் அந்த பிறகு புத்தி தெளிஞ்சு நிர்மலமான புத்தியா சத்வ புத்தியா அந்த 2.5 வயசுக்கு வரைக்கும் நீங்க முன்னாடி ஸ்கூல்ல கொண்டு போய் போடலையே அந்த குழந்தை எவ்வளவு ஃப்ரீடத்தோட நிஜமான எல்லா உலக மகா ஃப்ரீடம். ஏன்னா நானே உள்ள இன்னும் இறங்கல இருக்கு, அந்த பெயரே ஒட்டல இருந்துதா இல்லையா. இங்க எல்லாமுமே வயசு ஏற ஏற ஆன்மீகமே இல்லாமல் செய்கிறது தான் ஆன்மீகம். காணும் கண்ணின் தன்மைக்கு ஏற்றவாறு காட்சிகள் உருப்பெறுகின்றன. கனவில் காணும் பொருள்கள் அந்த நிலையில் உண்மையாவது போல மனதின் சேஷ்டைக்கு ஏற்றவாறு தோற்றங்கள் உருவெடுக்கின்றன. பலவித நாம ரூப பேதமாக விரிந்து மயக்கத்திற்கு ஹேதுவாய் தோன்றும் இந்த பொய்யுலகத்தின் விதவிதமான நிலைகளெல்லாம் மனத்தின் கற்பனை சித்திரங்களே அப்படின்னு ஒரு ஃபிளாட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நியூஸா கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. என்னைக்கு தாம்பா உள்ள பார்க்க சொல்ல போறீங்க? உள்ளே இல்லாம பண்ணிட்டு நீங்க ஸ்டேட்மெண்ட் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு விவரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே விதவிதமா, அதுல வேற சண்டை உங்களுக்கு. ஏன்னா எல்லாத்துக்கு பின்னாடி நான் இருக்கு, என்னோட ஸ்டேட்மெண்ட் தான் வசதி. இன்னொரு பாட்டுல அசிங்கமா திட்டுறார் பகவான், என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருளை ஒன்றும் உளத்துள் உணர்ந்து நிலை நின்றிடாது உண்டு இன்று உருவு அருவு ஒன்று இரண்டு அன்றின்றே சண்டையிடல் மாயை சழக்கு. மாயை சழக்குன்னா என்ன? கன்ஃபியூஷன் டு த கோர். அடியேன்னு சொல்றதுக்கு பொண்டாட்டி இல்லையா, என்ன பேர் வைக்கலாம்னு சண்டை போட்டுருக்கான். அந்த மாதிரி கற்பனை சண்டைகள், நானே கற்பனை, ஜங்கியாடுல இருந்து வந்துகிட்டு இருக்குது, விழிப்புல மத்தனம் வருது, கனவுல மத்தனம் வருது, அப்புறம் அது பிடிச்சிட்டு இருக்கிற எந்த உடம்புக்கு அது எண்ணமா வருதோ உணர்ச்சியா வருதோ அது என்னைக்குமே முடிவே பெறறது இல்லை. உடம்போட டெத்துல முடியறது இல்லை, உடம்போட பிறப்புல ஆரம்பிக்கவும் இல்லை. நீங்க ஆரம்பிச்சதை விசாரிச்சா பரவாயில்லையே, பிறந்தவன் எவன்னு பார்த்தீங்கன்னா இறப்பு என்னன்னு தெரிஞ்சிடும். அது எல்லாமே எங்க பண்ணணும்? பிறந்ததா வருகின்ற எண்ணங்கள்ல பண்ணணும், உணர்ச்சிகள்ல பண்ணணும். அதான் இங்க யாருமே ஒண்ணுமே கிடையாதே கிடையாதே. அதனாலதான் உணரப்படாததுனால பிறப்பு இறப்பா மாறுறதுக்கு மாத்திரம் பயம், அதனால சண்டை வருது. இயல்பா என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருளைன்றாரு. இயல்பு என்ன? ஆழ்ந்த வர்க்கம். ஆழ்ந்த வர்க்கத்துல நீயே இல்லாம இருக்கல்ல, உடம்பு தெரியல, சத்தவன் போல இருக்க, என்ன பிறந்தவன் போலவும் இல்ல. பிறந்தவன் போல இருக்கிறதுக்கு எண்ணமா இருக்கணும், உணர்ச்சியா இருக்கணும், உலகமா இருக்கணும், விவகாரமா இருக்கணும், இதோ இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிஹெச்டி படிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஆன்மீகத்துக்கு கிளம்பி கிளம்பி எதையோ போய் பண்ணணும், விசாரிச்சா ஒரு நொடி பொழுது கூட இல்லை. ஆழ்ந்த உறக்கம்தான்பா, யாரும் ஆழ்ந்த உறக்கத்தை எடுத்து பேசினதா இங்க சரித்திரம் கிடையாது, பேசவும் போறது இல்லை. அதனால நம்ம வரைக்கும் நம்ம பார்த்துப்போம், நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க மட்டும் அனுபவிங்க, போய்கிட்டே இருப்போம் நம்ம, சரியா? சோ பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, இயல்பாய் உள்ள பொருளை என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற அச்சலத்தன்மையை அமைதியை பெரும் மௌனத்தை ஒன்றும் உளத்துள், ஒன்றும் உளம்னா நான் பார்த்தேன்னா அப்படியே பார்க்கறவனே இல்லாம இழுத்துக்குது இது, உணர்ந்து ஒன்றும் உளத்துள் உணர்ந்து பார்த்தேன்னா உள்ளத்துக்குள்ள ஒன்றி போயிடுற, இல்லாம போயிடுற, அதுதான் உணர்தல். ஒன்றும் உளத்துள் உணர்ந்து அந்த உணர்தல் தான் நிலை. நிலை நின்றிடாது, என்ன ஆரம்பிக்கிற? எழுந்த பிறகு ஆன்மீகம் உண்டு, கடவுள் உண்டு. இல்ல இல்லப்பா, கடவுளே கிடையாதுப்பா, இங்க நாத்தியம் தம்பா, மன்னிதம் தம்பா இருக்கு, மன்னிதம் மிருகம் உலகம் இதெல்லாம் தம்பா இருக்கு, அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுதுப்பா, இந்த கடவுள் தெரியவே இல்லப்பா.
வித்விதமா அதுக்கு. உண்டு, இன்று, உருவு, உருவம் கொண்டது, இல்ல அருவமானது, ஒன்று, கடவுள் ஒன்று, இல்ல இல்ல இல்ல, இரண்டு, இரண்டுக்கு மேல, ஒன்று இரண்டு அன்று என்று, இரண்டு அன்று என்று, புரியுதா? இரண்டு அன்று, ஒன்று இரண்டு அன்று என்று சண்டையிடல் உன் வாசனை மாயை சழக்கு. என்ன கம்ப்ளீட் கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் பிறந்தவனை விசாரிக்கிறதுக்கு எங்க விசாரிக்கணும்? வெளியில போகக்கூடாது கண்டிப்பா. எங்க விசாரிக்கணும்? பிறந்தவன் யாரு? பேசுறவன் தான், இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறவன் தான். பேச்சு எங்கேருந்து வருது? நினப்புல இருந்து வருது. நினப்பு ஏன், நினப்பு என்னவா ஆயிருக்கு? ஏன் கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த பேச்சு இல்லை வேற பேச்சு இருந்தது? நேத்திக்கு என்ன பேச்சு இருந்தது? நாளைக்கு என்ன பேச்சு இருக்க போகுது? சாஸ்வதமா இந்த பேச்சு இருந்ததா? ஸோ இதுவும் போய் அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்துல நேரம் பார்த்தா ஆளை காணும். பேசுறவனையும் காணும், பார்க்கறவனையும் காணும், சண்டை போடுறவனையும் காணும், இருக்குன்னு சொல்றவனையும் காணும், இல்லைன்னு சொல்றவனையும், ஏதுவனையும் காணும். இப்படி லைனா உள்ள போக வேண்டிய இடத்த கம்ப்ளீட்டா போட்டதுனால டோட்டலா பிறந்தவனும் தெரியல. இறப்புக்கு மாத்திரம் பயம் வந்து தாண்டவம் ஆடி ஒத்தனை ஒத்த நான் பாவம் அடிச்சுக்குது. சண்டையிடல் சண்டையில தான் முடியுது, பிணக்குல தான் முடியுது, தனக்குள்ளேயே ஒவ்வொருத்தனுக்கும் பிணக்கு. புரியுதா? அப்படிதான் போய் முடியுது. இந்த உலகம் எல்லாம் எந்த அறிவு வடிவாய் பிரகாசிக்கின்றதோ அதை நீ உனக்குள்ளே அறிந்து விட்டாய். அது ஃபிளாட்டா சொல்லிட்டார் பகவானே. யதார்த்தமாய் யதார்த்தமதாய் உள்ளதோ அதை அறிந்தாய் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார். உனக்குள்ளே அறிந்து விட்டாய். அது என்னது? நம்ம தான் பார்த்துட்டோமே. எதை பார்த்தாலும் உள்ள இங்க பார்த்தாலும் உள்ள சைலன்ஸும் அச்சலமும் தான் நிக்குது. அப்படின்னா பார்க்கறவன் உண்மையிலேயே இல்லை. அந்த அளவுக்கு கண்ணு திருத்தப்பட்டது, கூர்மையாக்கப்பட்டது எல்லாம் வந்து உங்களுடைய தாப பலம், உங்களுடைய சரணாகதி பலத்தினால் உணர்ந்தவனுடைய அறிவுரை வந்து அங்கே போய் நேரடியாக பார்க்க வைக்கின்றது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீ அந்த திருஷ்டியை விடாமல், அதாவது அந்த காட்சியை அந்த பார்வையை விடாமல், அதுதான் நிலை நின்று ஒன்றும் உளத்துள் என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ள பொருளை ஒன்று முளத்துள் உணர்ந்து நிலை நின்றிடாது. அதுதான் நிலை, அந்த திருஷ்டி, அந்த பார்வை. திருஷ்டின்னா திருஷ்யம்னா காட்சி. நீ அந்த திருஷ்டியை விடாமல் எடுத்த மனித விடவித்தன் வேடத்திற்கு தக்கவாறு சுகதுகங்களை அனுபவிப்பன் போல உலக நடைமுறைக்கு ஏற்றவாறு உலக வாழ்வென்னும் விளையாட்டில் ஈடுபடுவாயாக என்று வசிஷ்டர் ராமனுக்கு கூறுகிறார். இது யோக வசிஷ்டர் வந்தது, ராமருக்கு வசிஷ்டர் பிரம்ம ரிஷியால் உபதேசிக்கப்பட்டது. எப்ப விளையாட்டு வாட முடியும்? நேரா சத்பொருளை உணர்ந்து அம்மையமா நிலையிலேருந்து இறங்கவே கூடாது. நிலையிலேருந்து இறங்காம வாழலாம். ஏன்னா வந்து இங்க உண்மையில இவைகள் இல்லை, இல்லாதது இல்லாததாகவே விழுந்துவிடும். உண்மை உண்மையாகவே நிரம்பி இருக்கும் உள்ள பொருளாக. அதுல வந்து என்ன பொம்மலாட்டம் ஆடுதோ அந்த ஆட்டத்தை நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு பண்ண வைக்கப்படுகின்றோம், பார்க்க வைக்கப்படுகின்றோம், வாழ வைக்கப்படுகின்றோம். மூச்சு கடைசியா அப்படி போகும்போது கூட தேங்க்யூ, ஒண்ணுமே கிடையாது. இது தனியா ஒண்ணுமே என்னைக்குமே தனியா இதுக்கு இருப்பே கிடையாது. அது ஆட்டு விக்குது, இது ஆடுது. இது ஆன்மா ஆட்டு வைக்கல, நான் பாவம் ஆட்டு வச்சுது, இது ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் பாவம் என்னன்னு பார்த்தேன், ஆட்டம் நின்று போச்சு, ஓட்டமும் முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு பாட்டிலே இந்த லைன் வருது, ஓட்டமும் தான் ஒய்ந்தே விடும்னு வருது. நம்ம எழுதின பாட்டில் சினிமா பாட்டுக்கு ஒன்று எழுதினதுல ஏதோ ஒன்றுல வருது, ஞாபகம் இருக்கா? ஓட்டமும் தான் ஒய்ந்தே விடும். நீரில் படகு இருக்கலாமே என்று படகில் நீர் புகுந்தால் ஆபத்தாகும். அதுபோல நீ இஷ்டம் போல் உலகில் சஞ்சாரம் செய். எக்ஸாம்பிளே சரி இல்லையா? ஆனால் அந்த உலகம் உனக்குள் புகுந்து விடக்கூடாது. நீரை முகந்து கொள்ளும் குடமானது மூழ்கி போகுமே என்று மிதக்காது. நீரை உட்கொள்ள முடியாத மரக்கட்டை நீரில் கிடந்தாலும் முழுகுவதில்லை. அதே போல உலக பற்றுகளை பற்றி கொள்ளும் மனம் உலகில் ஆழ்ந்துவிடும். உலகமும் மனமும் எதுவுமே நம்மளுடைய மனம், என்னுடைய உணர்ச்சி தாங்க பிரபஞ்சம், அவ்வளவு. அதுதான் மனம்.
பற்றில்லாத ஞானிகள் செய்யும் விவகாரம் நீரில் கட்டை மிதப்பது போல் அதனுடன் ஒட்டாமல் இருக்கும். அவர் விவகரிக்கவே இல்லையப்பா, ஆளே இல்லையப்பா அவர்கிட்ட. அவர் எங்க விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? விவகரிப்பவனே பார்த்து முடிச்சவராச்சே, அது பேர் தானே ஞானம். அவருக்குன்னு விவகாரம் எப்படி வரும்? அவருன்னு ஒருத்தரே இல்லையே உள்ள. நம்மளுக்குள்ளயும் இதுதானே வந்து ஆழ்ந்த உறக்கத்துல நடக்குது. நம்மளுக்குள்ள யாரும் வாழ்ந்தவனே இல்லைங்களே, அவ்வளவுதான் ஞானம். அப்படி கிடக்கு. இதுக்கு எந்த மதமும் வேண்டாம், எந்த இதுவும் வேண்டாம், என்ன என் பேரை கூட கொடுக்க வேண்டாம் எனக்கு. உபயோகத்துக்கு பேர் காத்தால எழுந்தா, நானும் இல்லை எனக்கு பேரும் வேண்டாம். அப்படியே பகவான வந்து ஏதோ ஒரு இதுல வந்து கோர்ட்டு வந்து ஏதோ அந்த நிலம் சம்பந்தமா ஸ்கந்தாசிரமமோ ஏதோ ஒரு இடத்துல மேல திருவண்ணாமலையில் அதுக்கோசரம் வந்து என்கொயரிக்கு வந்தப்போ, நீங்க எந்த நீங்க வழக்கமா எந்த பெயரை உபயோகித்து நீங்கள் வந்து கையொப்பம் இடுவீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. பிரிட்டிஷ் காலத்து இவர் அவர் கேட்கிறாரு. எனக்கு என்ன பேருன்னே எனக்கு தெரியல. எனக்கே பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கிறார் பகவான், என்னப்பா எனக்கு பேருன்னு கேட்கிறாரு. கையொப்பம் ஆடுறது அப்புறம் பேராது தேவையா? குழந்தை இப்படி இருக்கா இல்லையா? பிளே ஸ்கூல்ல போடாத வரைக்கும் இப்படி இருக்கா இல்லையா? இது பிரபஞ்சத்தையே கடக்கிற சயின்ஸுங்க. அவன் எத்தனை விவகாரங்கள் செய்தாலும் சித்தம் சிவமயமாய் திகழும். விவகாரங்கள் செய்யறதே தெரியாது. ஒரு நாடகத்தில் செல்வவான் ஒருவன் வேடம் சேவகன் வேடம் போட்டுக்கொண்டு தத்ரூபமாக நடித்து கொண்டிருந்தாலும் அவனது உள்ளுணர்வு தான் அந்த பொய் வேஷ காட்சியாக போகாமல் தான் செல்வந்தன் என்னும் உள்ளுணர்வு சந்தேகமற்று இருப்பது போல் பலவிதமான அவஸ்தைகளில் இருந்தாலும் நீ அதுவாய் போகாமல் உன்னை அவற்றினின்று பிரித்து நிற்பாயாகில் அது உன்னை மயக்காது. நீ இஷ்டம் போல் உலகில் காரியங்களை விளையாட்டாக செய்திடுவாய். என்ன வேஷம் போட்டாலும் வேஷம்ன்றது அந்த ரியல் பாத்திரத்துக்கு கண்டிப்பா தெரியும் இல்ல. அதனுடைய பர்க்ஸ், அதனுடைய உரிமைகள், அதற்கு கிடைக்கப்பட்ட சலுகைகள் இதெல்லாம் போய் அனுபவிக்க ஆரம்பிச்சிருவோமா? ட்ரெஸ்ஸே போட்டுன்னு வெளில போக விட மாட்டாங்கல்ல. கழுட்டு முதல்ல இது கம்பெனி ட்ரெஸ்ஸு, ப்ரொடியூசர் எடுத்து அப்படியே திருப்பி கொடுத்துருப்போம். இந்த சிம்மாசனம் நல்லா இருக்கேன், நான் வீட்டுக்கு எடுத்து மூடுவாங்களா? நீயே ராஜா இல்லப்பா, கூஜாதான். எப்படி வந்து அப்படியே போ. அது போல எப்படி உள்ள நல்லா தெரியும். அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் காஸ்மாஸ் இவனையும் சேர்த்து இவங்க இதை இவனை விட்டுடுறாங்க. இவனுடைய உணர்ச்சிகள்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு இவனை சொல்ல மாட்டேன்றாங்க. நான் பாவத்தினால உணர்ச்சிகள், உணர்ச்சிகள்னால மனம், இதுவே பிரபஞ்சமாக இருக்கின்றதுன்னு இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி விட்டுறது அது கம்ப்ளீட்டா வந்து பொய் தான். சாக்காலமா பொய். பொய்னா என்ன? அங்க இல்லை, நான் பாவத்துல நான் இல்லை, புத்தியில உணர்ச்சிகள்ல உணர்ச்சி கொண்டவன் இல்லை, எண்ணங்கள்ல எண்ணங்கள் கிடையாது. இது போறதே கிடையாது பிரபஞ்சத்தை விட்டு. அதனால நம்ம வந்து இதை பார்த்துக்கிட்டே இருந்தா இது இங்கேயே பொல 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 பொலன்னு விழறதுதான் வந்து மோட்சம், நிர்வாணம், தன்னை அறிதல், உணருதல். இது 24/7 தான் பண்ணணும். தனியா டிபார்ட்மெண்ட் போட்டா அகந்த செம்மையா வச்சு இன்னும் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அதனால தனியா பிரிதலே கிடையாது, தனி மதமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இதுதான் வாழ்க்கையே. இது ஆன்மீகம்னு கூட சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இந்த அளவில் முடித்து கொள்ளுகின்றேன். நாளை மதியம் டிரான்சண்ட் என்ற அருணாச்சல அக்ஷரமணமாலையில் சந்திப்போம். நாளைக்கு புதிய செய்யுளை எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஈவினிங் உள்ளது 40 அனுபந்தத்தில் பார்ப்போம். அதுவும் ரொம்ப அற்புதமா டீட்டெயிலாக போறார். எப்படி வாழணும்னு சொல்லி போறார். நடிக்கிறத நீ எப்படி நடிக்கணும்னு சொல்றார். யாரு? பகவான். போருமா? நீ எப்படி இவங்களுக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கணும், உள்ள ஞானியாவே காமிச்சிக்காத, அப்படியே மெயின்டைன் பண்ணணுன்றது வந்து அடுத்த செய்யுள்ல சொல்றார். அற்புதமான செய்யுள், அதுவும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நாளை மதியம் சந்திப்போம். நல்லது. நீங்கள் உடனடியாக உள்ளுக்குள்ள உங்க வேலை, குறிப்பிடப்பட்ட வேலை என்ன, பார்த்துக்கிட்டே இருக்க பார்த்துக்கிட்டே அப்படியே ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். முடித்துக் கொடுக்கின்றேன்.